இருக்கு. சரி, திரு பாலு அவர்கள், அதாவது ரொம்ப முக்கியமா இது வந்து ஆளுநருடைய அதிகாரத்திற்குட்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்காரு. உங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறும்போது கூட இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது, அவசரமா வந்து சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. இது அவருடைய அதிகாரத்துக்குட்பட்டது தானா அப்படிங்கிற கேள்வி முதன்மையை வச்சு உங்களுடைய முதற்கட்ட பார்வை வாங்க. முதல்ல ஆளுநர் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பது என்பது ஒரு தேவையற்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்திற்கு ஒரு சுய விமர்சனம், இவர் ஒரு தன் விளக்கத்தை கொடுத்து அதன் காரணமாக இதை நான் திருப்பி அனுப்புகிறேன் என்று சொல்வது அவருடைய அதிகாரத்தை மீறிய செயல், ஓவர்ஸ்டெப்பிங்னு சொல்லலாம். அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையை தாண்டி தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். ஒரு சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குவதற்கு சட்ட ரீதியாக வாய்ப்பில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அல்லது இது வந்து கண்கரன் பட்டியல் இருக்கு, தேசிய மத்திய மாநில பட்டியல் இருக்கு, இதன் முரண்பாடாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தி ஒப்பீனியன் தட் தி பில் இஸ் அகேன்ஸ்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் சொல்றாரு. யாரோட ஒப்பீனியன்? கவர்னரோட ஒப்பீனியன். கவர்னர் ஒரு ஒப்பீனியனை அரசிற்கோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ தமிழக அமைச்சரவைகளுக்கோ சொல்வதற்கு எந்த மூகாந்திரமும் இல்லை. தி அட்வைஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் தான் அவர் ஆக்ட் பண்ணும். மினிஸ்டர்ஸுக்கும் இவர் போய் அட்வைஸ் பண்ண முடியாது. இவரை பொறுத்தவரையில இவர் இதை செய்திருக்கவே கூடாது, மிக மிக தவறானது. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் என்பதே தேவையில்லை என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி கருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அதுல அனைத்து கட்சிகளும் ஒரு மனதோடு தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்படுவதாக அறிவித்து விட்டது. இப்போ கூட்டத்தொடர் தற்பொழுது நிலுவையில் இருக்கிறது. கூட்டத்தொடர் நிலுவையில் இல்லாத போதுதான் ஆளுநருடைய அனுமதியை பெற்று கூட்டத்தை கூட்டணும். இப்போ கூட்டத்தை கூட்டுவதற்கு ஸ்பீக்கருக்கு பர்மிஷன், அனுமதி, அதிகாரம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நேரடியாகவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை திங்கட்கிழமையே கூட்டியிருக்கலாம். அது இன்றைக்கு ஒரு நாள் இவர்கள் இதை நடத்தி அதை செவ்வாய்க்கிழமை என்று இவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பதையே கூட்டப்படாமல் நேரடியாக சட்டமன்றத்தின் பார்வைக்கு வந்திருந்தால் அதற்கு முன்பாகவே தமிழக அரசு எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் உடன்படுகிறோம் என்று எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த முயற்சி எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு பாமாக்க கூட சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம மனு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மனுராஜ் என்ன சொல்றாருன்னா, இது அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறாரு. அப்ப முன்னேற்ற பாதையில இது போகுது அப்படின்னு இதை எடுத்துக்க முடியுமா? இப்ப ஆளுநர் திருப்பி அனுப்பது நீட் விவகாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு ஒரு திமுகவால இதை சொல்ல முடியுமா? முன்னேற்றம் அல்ல, இது ஒரு பின்னடைவு. அப்படி பார்க்கும்போது இவர்கள் திருப்பி அனுப்பியது அடுத்த கட்ட நகர்வு. அப்ப ஆளுநர்கிட்ட என்ன வாய்ப்பு இருக்கிறது? அந்த வாய்ப்புங்கிறது ஒரு ஒண்ணுமே இல்லாம ஆகுறது அப்படிங்கிறது வந்து இனி அதை லீகலா மூவ் பண்றதுக்கான ஒரு முயற்சி, ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதுல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, தி எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்னன்னா, ஆளுநர் திருப்பி அனுப்புறது தவறு, அது ஒரு துரதிருஷ்டவசமானது, அது தமிழக நலனுக்கு எதிரானது, அதெல்லாம் மாற்று கருத்தே அல்ல. ஆனால் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டிற்கு விலக்கு பெறுவோம் என்று சொன்னார்கள். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இதுவரையில் தமிழ்நாட்டில் நீட்டிற்காக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 50 பேர். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீட்டினால் ஏற்பட்ட பாதிப்பினால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் 9 பேர். மறுக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தால்? அனிதா என்ற மரணம், அதே போன்று இன்னொரு மரணம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துவிடக் கூடாது. அப்படி வேண்டும் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்தால்தான் நடக்கும் என்று சொன்ன திராவிட பாலு அவர்கள் ரொம்ப முதற் சுற்றுல ஒரு கருத்தை முன் வச்சீங்க, அதற்கான முழுமையான வடிவமே கிடைக்காதனால நான் அந்த கேள்வி எடுக்கிறேன், நீங்க தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி, இந்த அனைத்து கட்சி கூட்டமே தேவையில்லாத ஒன்றுனா, பாஜகவும் அதே போல அதிமுகவும் புறக்கணித்தது போல இந்த கூட்டத்திற்கான புறக்கணிப்பு செய்தி ஒன்று உங்ககிட்ட இருந்து வரலையே, இல்ல இல்ல. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடைசி நிலைப்பாடு என்னன்னு தெரியுங்களா? அதற்காக தமிழக அரசு
முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து வகையிலும் ஆதரவு அளிக்கும் என்று மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் இந்த கூட்டத்தில் நாங்கள் சொன்னது. ஆனால் அதே வேளை அதிமுக புறக்கணிச்சுக்கிட்டு கடிதம் மூலமா சொல்லிட்டாங்களே, அப்போ அப்ப நீங்க சொல்றது கூட்டம் தேவையற்றது அப்படிங்கிற சொல்றதுனால அந்த கேள்வி வந்துச்சு. எஸ் பிளீஸ். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தருகிற அதே வேளையில் இன்னும் விரைவுபடுத்த வேண்டிய இன்னும் சரியான திசைக்கு செல்ல வேண்டியதை பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது சுட்டி காட்டுகிறது. நான் அந்த பாயிண்ட்குள்ளேயே வரல. என்னுடைய கேள்வி இப்பொழுது என்னன்னா, இன்றைக்கு அடுத்த என்ன 2 மாதத்துல 2023 ஆம் ஆண்டுக்கான நீட் நோட்டிபிகேஷன் மத்திய அரசால் வெளிவரப்பட இருக்குது. அப்போ அடுத்த வருடம் வரக்கூடிய நீட்டில் இது இல்லாமல் இருக்க நாங்கள் செய்வோம், உறுதியாக அடுத்த ஆண்டு இருக்காது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா? ஒரு விஷயம் நான் சொல்றேன், இன்னைக்கு ஆளுநர் முடிவெடுத்துட்டார். நான் சொன்னது போலே ஆளுநருடைய அதிகாரம் அதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேசிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆளுநருடைய இந்த செய்தி, இந்த கருத்து, இந்த முடிவு என்பது மத்திய அரசு, பாஜக அரசு அல்லது தேசியில இருக்கக்கூடியவருடைய விருப்பத்தினுடைய வெளிப்பாடாக இது இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு ஆளுநர் இன்னைக்கு நம்ம சட்டத்தை நிறைவேற்றுகிறோம், மீண்டும் அதை ஆளுநருக்கு அனுப்புறோம், அதை அவர் கையிலே வைத்துக் கொள்ள முடியாது. நீட் விலக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கறது சாத்தியமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதை லீகலா இப்ப ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் 5 மாதம் கழிச்சு தான முடிவு சொல்றாங்க. இருங்க, நான் சொல்றேன் ஒரு செய்தி சொல்றேன். என்னன்னா, இப்போ அப்படி சொன்ன பிறகு இந்த தீர்மானத்தை, இந்த சட்ட முன்னெடுப்பை இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகின்ற பொழுது குடியரசுத் தலைவரிடம் இத்தனை நாட்களுக்குள் இதை முடித்தாக வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இப்ப 70 விடுதலைய நண்பர் சொன்னார், 70 விடுதலை முன்னுதாரணமா காட்டுகிறது போலவே இது நடைபெறாமல் போகுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அப்படி இது மத்திய அரசினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது. இன்னைக்கு எடுத்துங்க, 27 விழுக்காடு ஓபிசியினருக்கு மருத்துவக் கல்லூரியில் வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அது முடிவு செய்யப்பட்டது. எனவே உச்சநீதிமன்றம் தான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்று இத்தனை காலங்கள் கழித்து இப்பொழுதுதான் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக அந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. அதே போன்று நீட் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பின் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் மத்திய அரசு அதற்கான ஒப்புதலை வழங்கும் என்று எனக்கு தெரிந்த வரையில் இதற்கு வாய்ப்பில்லை. ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விரைவாக நீட் விலக்கை தமிழகத்தில் பெறுவது என்பது மிக கடினமானது, ஆனால் வேண்டும். நாங்கள் அதுதான் சொல்றோம், அதை நாங்கள் செய்வோம், அந்த மந்திரம் எங்களிடம் இருக்கிறது, அந்த சூட்சமம் எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் செய்து காட்டுவோம் என்று சொன்னக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுமை அவர்கள் நிறைவேற்றப்படுகிறார்கள். இதுதான் மக்களுடைய கேள்வி. சரி, இந்த அனைத்து கட்சி கூட்டம்